இப்போ வந்து நல்லா வணங்கிட்டு அந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு வாசனையோடு வரும். அந்த வாசம் வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன கரண்டியால் 3 கரண்டி தூள் எடுத்து கொஞ்சம் போடுறீங்க. இதுக்குள்ளே தூள் போட்டுட்டு விரும்பினா இதுக்குள்ளே கொஞ்சம் பால் விடலாம். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் பால் விடாமலும் சமைக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்க விடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா தூள் மணக்கும். கொஞ்சம் தூளுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு இருக்குது. இங்கே வந்து நல்லா நாங்கள் உரப்பு சாப்பிட்றத கூட உரப்பு சாப்பிட்டா வயிற்றில் இந்த பூச்சியும் இருக்காதான். ஆனால் வந்து உரப்பு கூட சாப்பிட்டா இங்கே விண்டருக்கு குளிருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். வேறு வேறு பிரச்சனைகள் வயிற்று பிரச்சனைகள் இருக்கிறவைக்கு கூடாது. அதன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இது விடலாம். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த பால் கொஞ்சம் விடுங்க. இந்த கறி சமைத்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் முதல் முறைக்க சமைத்து சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து என்ன தெரிஞ்சு நல்ல தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் வந்து சரியான விருப்பம். அதனால தான் இந்த சமையலும் வந்து நான் சமைத்து சாப்பிட்டது நல்லா இருந்தது. நீங்களும் முறைக்கா சமைத்து சாப்பிட்டு பாருங்க. சமையல் வந்து கஷ்டம் இல்லை, சரியான ஈஸி. நல்ல வடிவாக நீங்கள் நல்லா ரசித்து சமைச்சிங்கன்னா சமையல் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் வேலை தான் இந்த கறி வைக்கிறது. பார்த்தீங்களா, கறி ரெடியாக இருக்குது. ஆனால் முக்கியமாக நாங்கள் இந்த கறிகள் சமைக்கும்போது இப்படியான பாத்திரத்தில் இந்த சட்டியில் சமைச்சிங்கன்னா நல்ல வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட. மற்ற சட்டியில் சமைக்கிறதும் பார்க்க இந்த சட்டியில் சமைக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் கூட தான் இருக்கும். ஓகே, சாப்பாடு ரெடி. நாங்கள் படுப்பை நல்லா குறைச்சி விடணும். குறைச்சி விட்டுட்டு இப்போ வந்து இந்த அரிசி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த தீட்டல் பச்சை அரிசி வந்து அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி இந்த கறிக்கு வந்து இந்த சோறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறியை கொஞ்சம் போட்டு ஒரு பருப்பு கறி கொஞ்சம் போட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கடா வா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. வா, ஓகே, தேங்க்ஸ், பாய் பாய்.